மார்பக புற்றுநோய் குறித்து திருச்சியில் நடந்த விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். மார்பக புற்றுநோய் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக திருச்சியில் சாந்தா மார்பக புற்றுநோய் அறக்கட்டளை சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. சர்வதேச விதிப்படி நடந்த இந்த போட்டியை மாநகர போலீஸ் கமிஷனர் சைலேந்திரகுமார் யாதவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கிய இந்த ஓட்டம் தில்லை நகர், தென்னூர், கண்டோன்மெண்ட் மற்றும் டோல்கேட் வழியாக வந்து திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் நிறைவடைந்தது. இந்த மினி மாரத்தான் போட்டியில் ஆண்கள், பெண்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் என 3000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருச்சியில முதல் முறையா 21 கிலோமீட்டர் ஹாஃப் மாரத்தான் வந்து நடத்திருக்கோம். திருச்சியை சேர்ந்த டாக்டர் கே சாந்தா மார்பக புற்றுநோய் அறக்கட்டளை மூலமா நடத்திருக்கோம். இது மெயினா வந்து மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வுக்கு அதை நடத்திருக்கோம். இதுல வந்து தமிழ்நாடு முழுக்க 3500 அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 2400 பேர் திருச்சியிலேருந்து மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 2400 பேர் ஆண்கள், மீது 900 பேர் பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. முக்கியமா வந்து திருச்சியை சேர்ந்த ஆரோக்கிய ராஜு ஏசியாட் மெடல் வின்னர், அவரையும் இதை ஆனர் பண்றதுக்காக பண்ணிருக்கோம். திருச்சி கலெக்டரும் திருச்சி ஐஜியும் இதை வந்து மொமெண்டோஸ் கொடுத்து இவங்களை ஆனர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட கலெக்டர் ஜெயஸ்ரீ மற்றும் மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ராமசுப்பிரமணியன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனா்.